விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க டெல்லியில, அது மத்திய சேர்ந்த கோணத்தில் பார்த்தது. நான் தமிழர்களா அதான் ராஜ்நாத் சிங் கூப்பிட்டு பேசிட்டார், நான் போய் பார்த்துருக்காங்க. ராஜ்நாத் சிங் அங்க வரணுங்கிறீங்களா? பெரிய மனுஷன் பாக்குறேன், இந்த நாடு முழுக்க நிர்வாகம் பண்ணி கொண்டு இருக்காங்க. என்னைய தலையெல்லாம் அரைச்சு போய் இப்படி போய் பேசிட்டு நீங்க வேணும்னே தமிழ்நாட்டு ஊடகங்கள் பிரதமரை கொச்சப்படுத்துறதுக்காக நிகழ்ச்சிகள் நடத்துறீங்க. உனக்கு எல்லாம் மானம் சூடு சொரண ஈனம் எதுவுமே கிடையாதா? இட்டாலியன் சோனியாவுக்கு எதிராக இந்த மாதிரி போராட்டம் நடத்துறதுக்கோ இந்த மாதிரி டாக் ஷோ நடத்துறதுக்கோ எந்த ஊடகத்துக்கு தைரியம் வந்தது? இன்னைக்காவது பண்ணிருக்கீங்களா? பத்து வருஷத்துல அந்நிய பெண் வெள்ளத்தோலை கண்டா பயப்படுது சார். நம்ம மீடியா, நம்ம மக்கள் பயப்படுறாங்க. ஏய், அது ஒரு முழு ஆம்பளை பேச வேண்டிய பேச்சுடா. நீ உருட்டி வச்ச களிமண் நாட்டு இருந்துகிட்டு உனக்கு எதுக்கு இந்த நினைப்பு எல்லாம்? எந்த விவசாயி அன்னைக்கு போய் உட்கார்ந்தாங்க? இந்த பத்து
அவரை இது பண்ணுவோம். நீ எல்லாம் ஏண்டா உசுரா இருக்க? இதெல்லாம் ஒரு போப்பாடா. வெள்ளக்காரி கண்டு பயப்பட்டவங்க நாம இன்னைக்கு ஒரு இந்தியங்கறனால கொச்சப்படுத்துறீங்க நீங்க. பேச்சக்கார நாய் ஆள பாரு, லாரி அடிபட்ட நாய் மாதிரி நின்னு பேச்ச பாரு. நாட்டுல இருந்தப்ப இந்த மீடியா பிரியர்கள் இல்ல சார். இல்லங்க, இந்த வெள்ளக்காரி சோனியா காந்தி இருந்தா சொன்னேன்னா இந்த 2.5 வருஷத்துக்குள்ளயா? இல்ல இல்ல, we feared சோனியா, we don't respect மோடிஜி in தமிழ்நாடு only, வேற எங்க நடக்கல போராட்டம்? இங்க பாரு, தேவையில்லாத பிரச்சனை தலையிடாத, ரோடு மொழி இனம் மலைன்னு தலையிட்டு பிச்சு எடுத்துறாத. அதனால ராஜ்நாத் சிங் கூப்பிட்டு பேசியிருக்காரு, அருண்ஜேட்லி கூப்பிட்டு பேசியிருக்காரு, அவங்க நாங்க என்னன்னது பரிசீலிக்கிறோம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமும் பிடிவாதமாக போராட்டம் நடத்துறதுங்கிறது தேவையில்லாத. இருந்தாலும் நான் என் போராட்டத்தை தொடர்வேன். இன்னைக்குமே சொல்றேன்னா, ஒரே நாள்ல இந்த 69 வருஷத்து 70 வருஷத்து பிரச்சனையை நாம தீர்க்க முடியாது. முழுமையாக விவசாயிகள் பக்கம் பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. நம்ம சாதாரண ஒரு கென்யாவுக்கு அந்த அந்த விவசாயிகளுக்கு 583 அவங்க நம்ம நாட்டை விட அவங்க நாட்டுக்கு என்ன முக்கியத்துவம்? அனதர் விதண்டாவாதம் உங்களோடது. எனக்கு நல்லா வருதும் வேண்டாம். ஒவ்வொரு நாடுகளுக்கு இடையிலானது தனி, அதையும் இதையும் கம்பேர் பண்ணாரு. சொந்த நாட்டை பார்க்காமல் அது நாட்டை வேண்டாம் சொல்ல முடியாது. எங்க இந்த சொந்த நாட்டை பார்க்காதாங்க 30% மருந்து கொடுக்கறது? மருந்து கொடுக்கணும். இதுதான் சொன்னேன், நீங்க ஆன்டி மோடி மைண்ட் செட்ட, யூ கைண்ட்லி சேஞ்ச். இல்ல சார், இவர் என்ன என்ன பண்ணும் சார்? நான் என்ன சொல்றேன், இங்க 1,200 கோடி கொடுத்துருக்கு. நீங்க உங்களோட வரிப்பணம் என்ன? நான் தரேன். நீங்க இதுவரை கட்டின வரிப்பணத்தை பிச்சை பேசுறது